ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அது என்னென்னா, இன்றைக்கில் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா, நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன். அது என்னென்னா, ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ண போகிறாங்கன்னு. அது ஒன்று இப்போ நான் ஒன்றும் போடல, ரொம்ப ஒரு கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டேன். அது பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைவேட்டாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்களாம் சொன்னாங்க நீ சொன்னது பார்த்தோன்னா நடக்கவே இல்லை, நடக்கவே இல்லை. ரீசெண்டாக கூட ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா பேன் ஆகிருக்கு. ஒய் அது பேன் ஆச்சு? இல்லை விளையாடவே முடியாதா இனிமேட்டு ஃப்ரீ ஃபயர்? என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ தட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் நசீம் அஹமத், அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நசீம் கேலக்ஸி. ஃப்ரீ ஃபயர், இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற கேமை பற்றி சொல்லணுன்னா பல விஷயம் பார்த்திங்கன்னா சொல்லலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க சர்ச் பண்ணி என் சேனலில் பாருங்கள். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் எதற்காக பேன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது பலர் பேசுகிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ஜினால தான். பப்ஜினால தான் இந்த கேமை பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. பப்ஜியை பற்றி கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் விளையாட எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பப்ஜின்றது ஒரு கேம், அந்த கேம் பார்த்திங்கன்னா நடுவில் பேன் ஆச்சு இந்தியாவில். ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனியாக மாறி கிராஃப்ட்ன்ற கம்பெனினால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பப்ஜி விளையாட முடியுது. அது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களாக இருக்கட்டும், பப்ஜி விளையாடுறவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பப்ஜி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிராஃப்ட்ன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டோட்டலாக இந்தியாவில் மொத்தமாக எல்லாமே பொதுவாக ஃப்ரீ ஃபயருன்ற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த ஃப்ரீ ஃபயருன்ற கேம் எங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நேற்று வரும்போது என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மொத்தமாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணணும்னு சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தீர்வு யாருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா பப்ஜிக்கு சாதகமாக தான் வந்துச்சு. அதுவும் எப்படி வந்துச்சுன்னா, இது ஃபுல்லாக அதாவது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக பேன் பண்ண சொல்லி தான் கேட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமை பேன் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீர்ப்பு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் ப்ளே ஸ்டோர்லையும் இல்லை, எனக்கு ரீசெண்டாக ஒரு மெசேஜ் பார்த்திங்கன்னா வந்துச்சு. என்னென்னா ஒரு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சு, அதை பற்றி என்னென்னு சொல்லுங்கன்னு. அதோடு தான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நினச்சேன். இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் கிடையாது, அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்காங்களா அவங்க ஃபோன்ஸில் உள்ள ஆப் ஸ்டோர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா செர்வரில் பார்த்திங்கன்னா இருக்க தான் செய்யுது, அதாவது பார்த்திங்கன்னா செர்வரில் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் இன்னும் சரியான ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்னா ஐபிஎல் ஆக்ஷன் தான் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்ததுனால நான் அதே தான் கவனம் செலுத்திட்டு இருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சுனதுக்கப்புறம் இது பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசலாமே நம்மளும்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இதனால தான் ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா பேன் ஆகிருக்குன்றது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க. அதே போல் மட்டும் அவங்க இதுக்கு மட்டும் கொடுக்கல, கூகுள் யூடியூப்க்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதனால நான் பேச விரும்பலை. இதனால தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதுதான் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் லவர்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரீ பப்ஜி பேன் ஆனும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கேமுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயரே பேன் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர் என்னென்ன கேம் கிளாஸ் ஸ்ப்ரெட் போவாங்கன்றது பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை பற்றி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.